பயங்கரமான ஆளு கூட நாங்க அழகா மாத்திருவோம்ல, இதெல்லாம் பெரிய மேட்டரா? திடீர்னு வீட்டுக்கு திருட வந்தா என்னடா செய்வ? அவனை எப்படி பயமுறுத்தணும்னு எனக்கு தெரியும். சொன்னதை மட்டும் செய்யணும். ஏடா கூடமா ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை விட்டு தூக்கிடுவேன் பாத்துக்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சமையல் மாஸ்டர் இருக்காரு, அவரோட கைப்பக்குவமே வேற மாதிரி இருக்கும். என்ன ஆனாலும் தான் மூஞ்சில பயத்தை மட்டும் காட்டக்கூடாதுரா. நம்ம கப்பலுக்கு புது கேப்டன் கிடைச்சிட்டாரு. நாம அடமுடிச்சாலும் கண்டுக்க மாட்டாங்க. நம்மளோட நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி அவங்கள நம்ம கிட்ட கெஞ்ச வைக்கணும். எழுந்துடுறா எழுந்துரி, நீ யாருன்னு நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அரை மணி நேரமா உட்காந்து ஆசைப்பட்டு ஒரு மீனை பிடிச்சா அத ஒருத்தன் சுலபமா தூக்கிட்டு போனா எப்படி இருக்கும்? சாப்பிடுறதுக்கு எந்த மாமிசமும் தராதனால ஆடுகளோட சேர்ந்து நம்ம டாகி பையன் இலைதலைகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு தடவை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா ஒரே அடியா அடிக்க வச்சுட்டானுங்க. கூற உனக்கே எவ்வளவு இருந்துச்சுன்னா குலைக்கிற எனக்கு எவ்வளவு இருக்கும்? நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனா எங்க பார்த்தேன்னா நான் ஞாபகம் வர மாட்டேங்குது. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, தெரியாதவங்க யாராவது வந்து பேசினாலோ இல்ல ஏதாவது மிட்டாய் கொடுத்தாலோ வாங்காதரான்னு. காலேஜை முடிச்சக்கப்புறம் என்னடா செய்ய போற? காலை நீட்டி தூங்க போறேன். ஆமா, நீ சாப்பிடல? இல்லப்பா, எனக்கு வெறுந்தட்டு தின்னா ஜீரணிக்காது. அதான் அலார வச்சு எழுந்திருக்கத பாத்திருக்கீங்க, ஆனா டான்ஸ் ஆடி எழுப்பி விட்டதை பாத்திருக்கீங்களா? இந்த எழுப்பை ஏதாவது லந்த கொடுத்துருப்பான், அதான் அவன் ஆளு கடிச்சு இழுத்துட்டான் போல. தண்ணி குழாய திறந்து விட்ட சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா இவனுக்கு கீழே வச்சா சாப்பிட மாட்டானா, ஊட்டி விட்டாதான் சாப்பிடுவானா? சின்ன ஒரு பிராப்ளம் தாங்க, முடிச்சு கொடுத்துடலாம். தம்பி, அந்த ஸ்பேனரை மட்டும் எடுப்பா. இந்த குற்றத்தை நீங்க தான் செஞ்சீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? சொல்லுங்க மிஸ்டர். சாப்பாடு போடுன்னு வயிறு கூப்பாடு போடுது, இவங்க சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் வாங்க சார், எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் குவாலிட்டியாகவும் சீப்பாகவும் கிடைக்கும் சார்.